மீன் சாப்பிடுங்க. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலன்னா மீனுக்கு நல்லது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரங்க. நம்மளோட சப்போர்ட்டர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லார் வீட்டு குட்டி கிருஷ்ணங்களும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு சேட்டை பண்ணிவிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடையே அந்த குட்டீஸ்க்கான ஒரு எக்ஸைட்மெண்ட் வீடியோவை தாங்க இது இருக்க போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே வந்து குட்டீஸ்க்கெல்லாம் வந்து ஃபிஷ்ஷு வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ஒரு குட்டி டேங்க் வச்சு, ஸோ அப்படி ஃபிஷ்ஷு வளர்க்குறது ஒரு குட்டி டேங்க்கில் வச்சு ஃபிஷ்ஷு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் வருதுன்னா, நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக அண்டர் த சீ தாங்க நிறைய திங்ஸ் பார்க்க போகிறோம், நிறைய ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக சொல்லணும்னா இது ஒரு அண்டர் த சி பிளாக்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேல் ஃபீடிங் பார்க்க போகிறோம், சி டிராகன் பற்றி பேச போகிறோம், அப்புறம் ஃபிஷ் ஃபீடிங் பேச போகிறோம். அதான் நிறைய வந்து அது வீடியோஸாகவே எப்படி ஃபிஷ் ஃபீடிங்லாம் வந்து உங்களுக்கு அண்டர் த சி பார்க்கலான்றதை வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அது பாருங்கள். அப்புறம் வந்து ஷார்க்கு, டால்ஃபின்னு, டால்ஃபின்ஸு, அப்புறம் வந்து பென்குயின் ரைடு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பென்குயின் வந்து ஒரு கூலிங்கான ஒரு பிளேஸ் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும், நம்ம ஊர் கிளைமேட்லாம் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து அந்த ரைடுக்குள்ளே அந்த ஒரு ரியல் பென்குயினை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சீ ட்ராகன் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சீ ட்ராகன் வந்து ஃபீமேல் வந்து எக்ஸ் போடுங்க, பட் ஆனால் மேல் தான் வந்து அதை அடக்காத்து குட்டி வரும், குட்டீஸ் வருமா. இந்த ஒரு ஃபேக்டோடையே அந்த சீ ட்ராகன் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் என்ஜாய் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபிஷ் ஃபீடிங் வந்துட்டு நம்ம வந்து கடல் கடியிலெல்லாம் எப்படி போய் ஃபிட் பண்ணுறாங்கலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த வீடியோலாம் அழகாக நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இது நம்ம சீ வேர்ல்டு வீடியோ தான். ஸோ சீ வேர்ல்டில் வந்து நம்ம ஒரு வாட்டி விசிட் பண்ணுறாச்சு, நம்மளுக்கு இந்த வீடியோ நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அந்த ஸ்கியூபா டைவிங் மூலமாக அவங்க வந்து கடல் கடியில் வந்து இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் வீடியோ நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் கையில் ஒரு ரெட் கலர் அந்த ஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கை பார்த்து அந்த ரெட் கலர் லைட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து கிட்ட வர வைக்குது அவர்கிட்ட. ஸோ அப்போ கிட்ட வர ஃபிஷ்ஷுக்கெல்லாம் அவர் கையிலேருந்து அந்த ஃபுட்டு போடுறாரு. ஸோ நீங்கள் வீடியோவை டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் இதில் இன்னொரு க்வெஸ்டின் வந்து ஜென்ரலாக என்ன வரும்னா, இந்த பெரிய ஃபிஷ் வந்து சின்ன ஃபிஷ்ஷை வந்து சாப்பிடுமா அது உள்ளே இருக்கும்போது அப்படின்ற ஒரு க்வெஸ்டின் வரும். நாங்கள் அதை அங்கே கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இல்லை சாப்பிடாது அப்படின்னு. ஏன்னு கேட்டால் இவங்க இன்னும் ரெகுலராக ஃபிட் பண்ணுறதுனால ஸோ அப்படி ஒரு அந்த ரிஸ்கே வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கெலாம் இருக்காது. ஸோ இதில் எல்லாம் மிக்சர்டு ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கிறதுனால ஒன்னோட ஒன்று டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ வந்து அதோட ஹேபிட்டட்ஸ்லாமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க ஃபீட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் காமனாக தான் ஃபீட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஃபிஷ் கூட இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ரே வரும். ஸ்ட்ரிங்ரேனா நம்ம ஊரில் வந்து திரிக்க மீனுன்னு சொல்லுவோம். அது வருது பாருங்கள், ரெண்டு விங்ஸோட அப்படி நீட்டாக அந்த ஒரு ஸ்டிக் மாதிரி, இதுதான் அந்த திரிக்க மீனுன்னு சொல்கிறது. இது வந்து ரொம்ப வந்து டேஞ்சரஸான ஃபிஷ்ஷுங்க. பட் ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாய்சனான அந்த ஒரு இதை வந்து அவங்க கட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து சேஃபாக தான் இருக்கும், மற்ற எதையும் அதை அட்டாக் பண்ண முடியாது. அதுக்குமே சேர்த்து தான் அதை வந்து அவங்க ஃபிட் பண்ணுறாங்க. அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா அது சிரிக்கிற மாதிரியே இருக்கும், ஒயிட்டாக மேல். ஆனால் அவ்வளோவா அது டேஞ்சர் இருக்கும், அந்த ஸ்டிக் அந்த டெயிலில் வந்து அப்படி ஒரு பாய்சன் இருக்கும் அதுக்கு. ஸோ வந்து அதையும் சேர்த்து தான் அது உள்ள எல்லாம் ஒன்றா தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றோட ஒன்று அட்டாக் பண்ணால் தான். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்க்குறதே வந்து ரொம்ப கஷ்டன்றதை விட வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எப்படி வந்து இவ்வளோ ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதை வந்து அவங்க எவ்வளோ அழகாக செய்கிறாங்க, நேக்காக செய்கிறாங்கன்றது வந்து எங்களால் அன்றைக்கி கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ வந்து கிட்ஸ் பார்த்தாலும் சரி, பெரியவங்க பார்த்தாலும் சரி, பேசிக்காக வந்து இந்தியாவில் இருக்கவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இது ஒரு எக்ஸைட்மெண்ட் வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும்ன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம நேச்சுரலாக பார்க்குற மாதிரியே இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் வரும். கடல் கடியில் போய் எப்படி வந்து அழகாக ஃபிஷ்ஷை வந்து கலந்து பார்க்கலாம், ப்ளஸ் வந்து அது அழகாக சாப்பிட்றது, அதுக்கு ஃபீட் பண்ணும்போது அப்படின்னும் போது இதுக்கானே அவங்க நல்லா ட்ரெயின் பண்ணி அந்த ஒரு இது ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு நல்ல ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நெக்ஸ்ட் இதையே வந்து நம்ம வேல் பற்றி பார்க்க போகிறோம். வேல் ஃபீடிங் வந்து இன்னுமே ரிஸ்க்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அது பாருங்கள். அப்போ பெலுகா வேல் பற்றி நம்மளோட போன ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து எப்படி ஃபீட் பண்ணுறாங்க, அதுவும் எப்படி சாப்பிடுதுன்ட்டு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பெலுகா வேல். இது வந்து எங்களால் கிளாரிட்டி வந்து கரெக்டாக காட்ட முடியல. அங்கே நாங்கள் ஃப்ளாஷ் லைட் போட்டு தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதை டீப்பாக பாருங்கள். அந்த பெலுகாவோட வாய் கிட்ட பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்றது உங்களுக்கே தெரியும். அவங்க மேலேருந்து ஃபிட் பண்ணுறாங்க. அந்த பெலுகாவில் வந்து அதை ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்ருக்கு. நல்லா அவங்க கிட்ட பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து இதை பற்றின வீடியோ வந்து நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் கவரேஜ் உங்களுக்கு தெரியும். பெலுகாவில் பற்றி அது ஃபுல் ஒயிட் கலரில் தான் இருக்கும்.
நம்ம ஊர்ல திமிங்கலம்னு சொன்னாலே வந்து நம்ம நேர்ல எல்லாம் பாத்துருக்க முடியாது கண்டிப்பா. அப்படியே இருந்தாலும் இந்த ஒரு டைப் ஆஃப் வேல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட், ஃபுல்லா ஒயிட்டா இருக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதோட வந்து ஃபுல் வீடியோ பண்ணும்போது அந்த வீடியோல உங்களுக்கு நல்லாவே கவரேஜ் இருக்கும். ஸோ நீங்க பாக்கணும்னீங்கன்னா அந்த வீடியோல போய் பாருங்க. அப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பேசினா இன்ட்ரெஸ்டிங்கான அந்த சீ டிராகன் பத்தி தான் பார்க்க போறோம். சீ டிராகன் வந்து பார்க்க சொல்லணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேல் வந்து அடை காக்கோங்க, இதோ இப்போ வந்துருச்சு பாருங்க, இதுதான் அந்த சீ டிராகன். நாங்கள் வந்து இதை வந்து ஸ்லோவில் தான் நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் கிளியராக உங்களுக்கு பிக்சர் கிடைக்கணுன்றதுக்காக. இதை பார்த்தீங்கன்னா செடி மாதிரியே இருக்கும். என்னடா சீ ஹார்ஸ் மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. ஆமாம், சீ ஹார்ஸோட ஒரு அந்த ஒரு கேட்டகரியோடு சேர்ந்தது தான் இந்த சீ டிராகன். இது பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கறதுக்கு செடி மாதிரியே இருக்கும். இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேல் வந்து அதாவது ஃபீமேல் வந்து குட்டி போட்டுட்டு அதை வந்து மேலோடது வந்து டெபாசிட் பண்ணும்போது அந்த மேல் வந்து 6 to 8 weeks அந்த அடை காத்து அந்த முட்டையை வந்து அடை காத்து அதுக்கப்புறம் தான் அந்த குட்டிஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பெரிய என்ன சொல்கிறது, ஃபீமேல் முட்டை போட்டுட்டு மேல் வந்து அடை காத்து இதோட குட்டிஸ் வருமா. ஸோ இதோட பேசிக் ஹேபிட்டட் இது தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு சவுத் ஆஸ்திரேலியாவோட மெரைன் சிம்பிளாக கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி வேற ஏதாவது ஃபேக்ட்ஸ் தெரியணும் நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷார்க்கு இருக்குது. இதில் வந்து டைகர் ஷார்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வெரைட்டி கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்டிங்ரே இருக்குது, ஷார்க் இருக்குது. அப்புறம் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்க் வந்து நம்ம ஜென்ரலாக ஒயிட்டாக அது பார்க்குறீங்க அதுதான். ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா டாட் டாட்டாக ஒரு மாதிரி கிரே கலரில் வரும், அது வந்து டைகர் ஷார்க்கு. ஸோ இது எல்லாமே கலந்து வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த நே அந்த அந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. டேஞ்சருன்றதை மீறி பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ரியல் ஃபீல் கிடைக்குதுன்னு சொல்லலாம். குழந்தைங்கள வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆர்லாண்டில் வந்தீங்கன்னா சீவேர்ல்டு போகிறச்ச இந்த ஒரு இந்த ஒரு இடத்தெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜென்ரலாக அந்த அவுட்டோர் ரைட்ஸ் இருக்கிறதுன்றது இருக்கும், அது இல்லாமல் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் உள்ளே போய் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸுங்க. டால்ஃபின்ஸ் பிடிக்காதவங்களும் இருக்க மாட்டாங்க, அது வந்து அவ்வளோ ஒரு க்யூட்டான ஃப்ரெண்ட்லியான ஒரு. ஸோ வந்து அது அந்த ஒரு ஃபுல்லாக அதுக்கான ஒரு பிளேஸில் மட்டும் டால்ஃபின்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த பால் வச்சுட்டு வெளியில் பண்ணும்போது அது வந்து அந்த பால் வந்து விளையாடுற மாதிரி கூட இருக்கும். நீங்கள் டீப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து வந்து அந்த பாலை வந்து டச் பண்ணிட்டு போகிற மாதிரி அதை நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் அந்த ஒரு பிளேயிங்க. ஸோ இது வந்து 2-3 வியூ வச்சுருக்காங்க அங்கே சீவேர்ல்டில், டால்ஃபின் மேலேருந்து பார்க்குற மாதிரி, அப்புறம் அண்டர் வாட்டர் பார்க்குற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு கிரேஸான பிடிச்ச விஷயமான பென்குயின் தாங்க. பென்குயின்னா அதோட அழகு வந்து யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. அவ்வளோ ஒரு க்யூட்டான நடை, அந்த ஒரு என்ன சொல்கிறது அதோட ஸ்டைல் ஆஃப் அந்த வாக்கிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்குள்ளே நாங்கள் கவர் பண்ணது தான். இந்த பென்குயின் ரைட் வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் செம்ம கூட்டம் இருக்கவங்க. அந்த ரைட்குள்ளே வந்து நீங்கள் வந்து போகிறச்ச அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரைடு தான். அந்த ரைட் முடிச்சுட்டு நீங்கள் வெளில வரும்போது ரியல் பென்குயினே அங்கே வச்சுருப்பாங்க, மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு இருக்கவங்க. அந்த ரைட் வரைக்கும் நீங்கள் ஜாக்கெட்லாம் எதுவும் போட தேவையில்ல, பண்ண தேவையில்ல. பட் ஆனால் அந்த ரைட் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட அது வெளியில் அந்த ரைட் விட்டு இறங்கும் போதே வந்து அந்த ஒரு பென்குயின் நேச்சர் அங்கே வச்சிருப்பாங்க. ஃபுல்லாக அந்த பென்குயின்லாம் வந்து நேச்சுரலாக எப்படி இருக்கும்ன்றத ரியல் பென்குயின் வச்சிருப்பாங்க. அவ்வளோ கூலிங்காக இருக்கும் அந்த பிளேஸு. பட் ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். எல்லா பென்குயின்ஸே வந்து ஒரே இடத்துல ஃபுல்லாக அப்படியே அந்த நேச்சரில் அது எப்படி ஃபீல் பண்ணுமோ அந்த ஒரு கிளைமேட்டுக்குள்ளேயே அதை வச்சிருக்கும் போது அந்த ஒரு சில்னஸ் தான் நம்மளுக்கும் அங்கே ஃபீல் ஆகுது. ஸோ இதுவும் இந்த ரைடு வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சீசன் டைமில் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும். ஸோ ப்ரிப்பேர்டாக போங்க. முன்னாடியே பாஸ் வாங்கி வச்சுட்டுலாம் போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ரைடுக்குரிய பாஸையும் வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக நிஜமாகவே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போது சீவேர்ல்டு வரவங்கள்லாம் இந்த ரைட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன அன்னைக்கு வந்து ஒரு சம்மர் ஸ்பெஷல் ஈவெண்ட் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான அந்த லைட்டிங் அந்த டான்ஸிங் ஈவினிங் டைமாக இருந்ததுனால அந்த லைட்டிங்கோட சேர்ந்த அந்த டான்ஸிங் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டான்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ வந்து இதுவும் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்தது எங்களுக்கு லாஸ்ட்டாக நாங்கள் கவர் பண்ணும்போது. ஸோ இதையும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட்ஸ் இல்லாமல் இது ஜாலியான ஒரு ஃபன்னாகவும் இருந்தது. ஸோ நீங்கள் இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற அப்லோட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் சீ டிராகன் பற்றி சொல்லணுன்னா அது வந்து ஆஸ்திரேலியாவில் தான் வந்து நிறைய பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் 2-3 பேர் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சீ டிராகன் பற்றி வேறு ஏதாவது ஃபேக்ட்ஸ் தெரியும்னு சொன்னாலும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த பென்குயின் ரைட் பத்தி சொல்லணும்னா, இது வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. சீசன் டைம்ல கண்டிப்பா கூட்டம் நிறைய இருக்கும், ஆனா பார்க்க வேண்டிய ரைடு தான். ஸோ நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீவேல்டு வந்துட்டு வெறும் அவுட்டோர் ரைட்ஸ் மட்டும் போகாம இந்த மாதிரி உள்ள இருக்க இந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணி பாருங்க. ஸோ வந்து இப்போ வந்து அந்த டான்சிங், அந்த இது வாட்டர் டான்சிங் இருக்கு பார்த்தீங்களா, அது அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்கேட்டிங், அதுதான் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஓகேங்களா? பாய்ங்க.